ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அழகிய பதிவுகள் சேனல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வை நோ வீடியோஸ் ஏன் போடவே இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுடைய அன்பை நான் சம்பாரிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 3 வாரங்கள் முன்னாடி போய் தடுப்பூசி போட்டு வந்தோம். வந்த கையோடவே ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுடைய ருட்டீன் அப்படியே தலைகிலா கவுத்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சுத்தமா நேரமே கிடையாது. குழந்த கூட 5 மணி நேரம் 6 மணி நேரம் செலவழிச்சாதான் கல்வி சரியான முறையில அவங்களுக்கு சொல்லித்தர முடியுது. ஆன்லைன் கிளாஸ் கொடுமைகளை எங்கே போய் சொல்கிறது? பாப்பாவோட சின்சியாரிட்டிக்கு அழவே கிடையாது. பத்தாவதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, என்னோட முகம் நினச்சிடாதீங்க, இது ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கு மேலே ஹைலைட் ஆன விஷயம் இந்த மொழி. விவேக் சார் சொல்கிற மாதிரி ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு அதை என் முதல்ல நான் கற்றுக்கிட்டு அப்புறம் பிள்ளைக்கு சொல்லித்தரது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்குது இந்த கன்னடா. அதுவும் இல்லாமல் நிறைய காம்படிஷன்ஸும் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்பப்போ ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய மோட்டார் ஸ்கில் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் கூட உட்காரணும். எல்லா டைமும் மொத்தமாக இப்போ படிப்புக்காக ஓடுது எங்களுக்கு. இந்த மாதிரி ஆன்லைனில் காம்படிஷன்ஸ் கொஞ்சம் கேட்குறக்கே கொடுமையாக தான் இருக்குது. இந்த டான்ஸ் காம்படிஷன் அப்போ நாங்கள்லாம் மனசு தளரவே கிடையாது. எந்த நேரம் எப்போ எழுப்பி பண்ணுறியா அப்படின்னா உடனே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனசு அமையாக்கு. அதனால் அவள் கூட இப்படியே தான் ஓடுது. பத்தாவதுக்கு இதில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனும் ஆன்லைனில் வைக்கிறாங்க. கொஞ்சம் பாருங்களேன். அதனால ரொம்ப ரொம்ப ஒரு பிஸி ஷெட்யூலாக மாறிடுச்சு எங்களுக்கு. அப்போ நான் பதிவுலயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பா எல்லாரும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம சந்திக்க போறோம். கண்டிப்பா அது நடந்துட்டு வருது. எல்லாரும் இப்ப முன் வந்து தடுப்பூசி போட்டுக்கிறோம். நம்ம வீட்டுல எல்லாரும் தடுப்பூசி போட்டுட்டோம். எந்த காய்ச்சலோ எதுவுமே வர கிடையாது. தடுப்பூசி தேவைதானா அப்படின்னா கண்டிப்பா நம்ம உயிரை இப்ப காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கட்டாயமா இருக்கிறது தடுப்பூசி தான். எல்லாரும் இன்னும் போடாதவங்க இன்னும் முன் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய மாற்றத்தை நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அப்புறம் தடுப்பூசியோட அனுபவங்கள் கண்டிப்பா நான் உங்களுடைய பகிர்ந்துக்கணும். வேக்சினேஷனால இப்ப ரொம்ப பெரிய ட்ரெண்டு போட்டோ பிடிக்கிறது தான். அதனால நம்மளும் எடுத்து வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2 போட்டோ எடுத்து வச்சிட்டேன். போட்டப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியலங்க. என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் பாருங்களேன். நிறைய பெண்கள் தடுப்பூசி போடுறதுனாலே ரொம்ப பெரிய ஒரு டவுட் இருக்கும், மாதவிடாய் காலங்கள்ல போடலாமான்னு. கண்டிப்பா அதனால எந்த ஒரு எஃபெக்டும் நம்மள பாதிக்க போறது கிடையாது. நான் என்னுடைய மாதவிடாய் காலங்கள்ல போட்டுக்கிட்டேன். அதனால எந்த ஒரு இடைஞ்சலுமே வர கிடையாது. எப்பவும் நம்ம உடம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். தைரியமா நீங்க போய் போடலாம். அப்புறம் கண்டிப்பா துணைக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்கன்னா நீங்க முன் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா தனியா இருந்து சமாளிக்கும் போது ரொம்ப உடல் சோர்வு தான் அளவுக்கு அதிகமா இருக்கும். ரொம்ப டென்ஷனான ஒரு கட்டாயத்துல நம்ம இருப்போம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க இல்ல யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா தைரியமும் போய் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போய் போட்டுக்கோங்க. தடுப்பூசி வலிக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. எறும்பு கூட கொஞ்சம் வேகமா கடிக்கும், இது அந்த அளவுக்கு கூட கிடையாது. காய்ச்சல் வரவே கிடையாது. இன்னும் அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனா உடம்புல ஒரு அளவுக்கு சூடு ஆக்கிதான் நம்மள செட் ஆகும். அடுத்த நாள் அளவுக்கு அதிகமான யூரின் போகும். ரொம்ப பயப்பட வேண்டாம், சூடெல்லாம் வெளியேறுது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் எங்களுக்குள்ள இருந்துச்சு. காய்ச்சல் எல்லாம் வரவே கிடையாது. தலைவலி இயல்பாவே கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கும். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம் என்னன்னா தடுப்பூசி போட்டுட்டு அதிகமா நீர் ஆகாரங்கள் கஞ்சி மோர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடல் சோர்வு கூட கம்மியாதான் இருக்கு. அதனால தைரியமா நீங்க போய் போட்டுக்கலாம். வேக்சினேஷன் போட போறீங்கனாலே கண்டிப்பா கேட்பாங்க. நிறைய நாட்கள் நீங்க ஏதாவது ஒரு சிகிச்சையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா முன் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போடணும். உணவுகள்ல நீங்க எல்லா உணவுகளுமே எடுத்துக்கலாம். மாவு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். அசைவ உணவுகள் 1-3 நாளைக்கு வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு ஜீரண கோளாறுகள் இருக்கும், அதனால ஏதாவது ஒரு பாதிப்பு நமக்கு அந்த மாதிரி சோர்வா இருக்கக்கூடிய நேரங்கள்ல சந்திக்க வேண்டாங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் 1-3 நாள் கொஞ்சம் சைவ உணவுகளே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா உணவுகளும் சாப்பிடலாம். மது புகை முக்கியமா ஆகவே ஆகாது.
மருந்தினுடைய வீரியத்தை குறைச்சிரும். அவ்வளவுதான் இன்றைய பதிவுல. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடிக்கடி ஒரு சூப்பர் சூப்பரான பதிவுகளை உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னுடைய அடுத்த தேடலுக்காக காத்துருங்க. பாய் பாய்.